இடுப்பில் வலு இல்லையா? உடம்பெலாம் அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குதா? உடம்புல சுத்தமாக தெம்பே இல்லையா? முடி எந்த நேரமும் கொட்டிக்கிட்டே இருக்குதா? டெய்லி ஒரு லட்டு எடுத்து சாப்பிடுங்க. கண்டிப்பாக உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இந்த லட்டுல இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இந்த லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கடாயில் 1/4 கிலோ அளவுக்கு வந்து கருப்பு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். உடைச்ச உளுந்து, உடைக்காத உளுந்து எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம வந்து கடாயில் வந்து சேர்த்துட்டு இதை வந்து மிதமான ஹீட்டில் வச்சு வறுக்கணும். கருப்பு உளுந்தம்பருப்பு எப்படி வறுபட்டது தெரியும்னு சொன்னாக்கா அது வந்து நல்ல ப்ரௌன் கலராக மாறுங்க. அந்தளவுக்கு நீங்கள் வந்து இதை வறுத்து எடுக்கணும். இது வறுக்கும் போதே ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம். ஏலக்காய் வந்து சேர்க்கும்போது நல்ல வாசமனமாக இருக்குங்க. கட்டாயம் ஏலக்காய் வந்து ஸ்கிப் பண்ணிடாமல் சேர்த்துக்குங்க. இப்போ ஏலக்காய் நல்லா வறுப்பட்டுக்கிட்டு இருக்கும்போதே இதில் வந்து பொட்டுக்கடலை சேர்க்கணும். உடைச்ச கடலை, உடைக்காத கடலை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி முழு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கருப்பு உளுந்தம்பருப்பு எடுத்த கப்பாலே அரை கப்பாளுக்கு வந்து பொட்டுக்கடலை எடுங்க. உளுந்தம்பருப்பு டக்குன்னு நமக்கு வந்து பிடிக்க வராது. அதனால் பொட்டுக்கடலை சேர்க்கும்போது நல்லா இறுக்கி பிடிக்க வரும். அதுக்காக நம்ம வந்து பொட்டுக்கடலை சேர்க்குறோம். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதெல்லாம் நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் ஆற விட்டுட்டு இதை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். அப்படியே சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துட்டு இதில் வந்து தண்ணியெல்லாம் விட்டுறக்கூடாது. நல்ல பவுட்ராக நம்ம வந்து அரைச்சி எடுக்கணும். முடிஞ்ச வரையும் நல்ல நைஸான பவுட்ராக அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும், நல்லா நைஸாக இருக்கணும். இதை வந்து சளிக்கவெல்லாம் வேண்டாம், சளிக்காமல் அப்படியே நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இப்போ லட்டு பிடிக்கிறதுக்கு உளுந்து மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம வந்து இதில் வெல்லம் சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து சுத்தமான வெல்லத்தை நான் அப்படியே மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வந்து வெல்லம், நாட்டு சக்கரை, கருப்பட்டி, சீனி எது வேணாலும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். நான் இன்றைக்கி சுத்தமான வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். வெல்லம் பார்த்திங்கன்னா நல்ல பதம் கரெக்டாக இருக்குங்க. இப்போது நமக்கு வந்து வெல்லம் ரெடியாக இருக்குது. நம்ம உளுந்த மாவை அந்த அப்படியே தூக்கி நம்ம வெல்லத்தில் கொட்டிடணும். அப்போ தான் நம்ம வந்து கை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சோம்னா இந்த மாதிரி பக்குவத்துக்கு வரும். நல்ல வெல்லமும் அந்த உளுந்த மாவும் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த பக்குவத்துக்கு இருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது வெல்லமும் உளுந்த மாவும் ரெடியாயிருச்சு. இதில் வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக நீங்கள் வந்து நெய் சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம், சத்துக்காக நல்லெண்ணெய் சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு வந்து நல்லெண்ணெயை லைட்டாக சூடு படுத்திட்டு நம்ம வந்து பயன்படுத்த போகிறோம். நல்லெண்ணெய் எதுக்கு நம்ம சூடு பண்ணிவிட்டு நம்ம வந்து மாவில் சேர்க்குறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்டும் வருங்க. இந்த எண்ணெய் சூடு பண்ணுறதுனால அந்த மாவு பார்த்திங்கன்னா லட்டு பிடிக்கும்போது இலக்கம் கொடுக்குங்க. அதுக்காக நம்ம வந்து சூடு பண்ணிவிட்டு சேர்க்கணும். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நெய்யையும் சூடு பண்ணி தான் சேர்க்கணும். அது உங்களுடைய விருப்பம் தாங்க. நெய் சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்க்கறதுனால சேர்த்துக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய் சேர்க்கும்போது தான் அதில் உள்ள சத்து நமக்கு முழுமையாக நமக்கு வந்து கிடைக்குங்க. இப்போ எண்ணெய் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா இலக்கம் கொடுக்கும். எண்ணெய் சேர்த்து சேர்த்து நம்ம வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது மாவு நல்லா இலகி வரும். இப்போது நம்ம வந்து 1 கப் அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து சூடு பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கையில் வச்சு நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு விட்டிங்கன்னா நல்லா இலக்கம் கொடுத்துரும் எண்ணெய் சேர்க்கறதுனால. இந்த நல்லெண்ணெய் சேர்க்கறதுனால உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுவும் இந்த கருப்பு உளுந்தம்பருப்பில் வந்து நல்லெண்ணெய் சேர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே எடுத்து கையில் பிடிச்சிங்கன்னா இப்படி பிடிக்க வராத மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்லா இறுக்கி நம்ம வந்து நல்லா பிடிக்கும்போது நம்ம எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்ல இலக்கம் கொடுத்து நமக்கு வந்து லட்டு நல்ல ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடுங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா உருட்டி உருட்டி கையில் அப்படி ஷேக் பண்ணிங்கன்னா நல்ல இலக்கம் கொடுத்து நமக்கு வந்து லட்டு வந்து ரெடி ஆயிருங்க. அவ்வளோதான் ஈஸியான மெத்தடுங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த உளுந்தம்பருப்பில் நல்லெண்ணெய் சேர்த்து லட்டு பிடிச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 10 நாள் வரையும் கெட்டு போகாதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.